இன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த இளைஞர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பார். எந்த வேலையுமே செய்ய மாட்டார், எந்த வேலைக்குமே போக மாட்டார், எப்போவுமே வீட்டிலே இருப்பார். அந்த இளைஞருக்கு அப்பா இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா தான் எப்போவுமே வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து அதில் கிடைக்கிற அந்த வருமானத்தை வச்சு தான் அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் வேலைக்கு போகலைனா கூட அந்த நாள் அவங்க பட்டினியாக தான் கிடக்கணும். இப்போது இந்த மனிதர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாருமே இந்த மனிதரை பார்த்தாவே சோம்பேறி சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யார் என்ன கிண்டல் பண்ணால் கூட இந்த மனிதருக்கு அது புரியறதே கிடையாது. எப்பவுமே ரொம்ப சோம்பேறித்தனமாக வீட்டிலே தான் இருப்பார். இப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு சமயம் இந்த மனிதரோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்க வீட்டிலேயே படுத்த படுக்கை ஆகிடுறாங்க. ஒரு ரெண்டு மூணு நாட்கள் எந்த வேலையுமே செய்ய முடியல. இப்போ சாப்பிட்றதுக்கே எந்த பொருளுமே இல்லை. இப்போ இந்த அம்மா வந்து அவங்க மகங்கிட்ட, இங்கே பாருப்பா, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் இப்போது நான் வேலைக்கு போகிற நிலைமையில இல்லை. அதனால் ஒன்று பண்ணு, நீ போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அதன் மூலமாக கொஞ்சம் காசுகளை எடுத்துகிட்டு வா, அதை வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பையனை ஏதாவது ஒரு வேலை தேடி அனுப்பி விடுறாங்க. அந்த பையனுமே, சரிங்கம்மா, நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உங்களுக்கு காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப வீரப்பா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கிறான். இப்போது இந்த பையன் போயிட்டு ஒரு விவசாயிக்கிட்ட வேலை கேட்குறான். அந்த விவசாயியுமே அவங்க தோட்டத்தில் இருக்கிற அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வர சொல்கிறாரு. எல்லா வேலைகளுமே முடிச்சுட்டு இந்த பையனுக்கு இரண்டு காசுகள் சம்பளமாக கொடுக்குறாரு. அது வாங்கின உடனே இந்த பையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, எப்படியோ இன்றைய நாளுக்கான தேவை இந்த ரெண்டு காசுகள் தான், அது நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த காசுகளை கையிலே வச்சுக்கிட்டு வேகமாக ஓடி போயிட்டுருக்கான். அவன் போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாமலேயே அந்த ரெண்டு காசுகளும் அவனுடைய கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துடுது. கடைசியில் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வெறுங்கையாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். உடனே அவங்க அம்மா வந்து, சரிப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த முறை நீ எந்த பொருள் வாங்கினாலுமே அந்த பொருளை உன்னுடைய பேக்கெட்டில் போட்டு வச்சிக்க, கையில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தினா அது கண்டிப்பாக கீழே விழுந்துடும், அதனால் உன்னுடைய சட்டை பையில் போட்டு வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பையன் வேலை தேடி போயிட்டுருக்கான். இப்போது ஒரு பால்காரர் இந்த பையனுக்கு வேலை கொடுக்குறாரு. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஜக்கு நிறையா பாலை வந்து இந்த பையனுக்கு சன்மானமாக கொடுக்குறாரு. அதாவது அந்த பால்காரர் சம்பளமாக காசு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு ஜக்கு நிறையா இருக்கிற பாலை சம்பளமாக கொடுக்குறாரு. உடனே இந்த பையன் அவங்க அம்மா சொன்னதை ஞாபகப்படுத்துகிறான். சரி, எந்த பொருள் வாங்கினாலுமே பேக்கெட்டில் போட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜக் பாலையுமே எடுத்து அவருடைய பேக்கெட்டில் ஊற்றிக்கிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னப்பா என்னாச்சு, உன்னுடைய சட்டைப்பை எல்லாமே ரொம்ப ஈரமாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லைம்மா, நீங்கள் சொன்னது தான், எந்த பொருள் கொடுத்தாலுமே அதை வந்து பேக்கெட்டில் போட சொன்னீங்க, அந்த மனிதர் ஒரு ஜக்கு நிறைய பால் கொடுத்தாரு, அந்த பாலை என்னுடைய பேக்கெட்டில் ஊற்றுனேன், அதுதான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரிப்பா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த பால் ஜாடியை உன்னுடைய தலை மேலே வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா அது கீழே ஊற்றிருக்காது, சரி தவறுதல் ஆகிடுச்சு, அடுத்த முறை கண்டிப்பாக எந்த பொருள் வாங்கினாலுமே உன் தலை மேலே வச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. மறுபடியும் இந்த பையன் ஒரு கால்நடை மேய்க்கிற அந்த மனிதர்கிட்ட வேலைக்கு போகிறான். கால்நடைகள்லாம் மேய்க்கிறான். அன்றைக்கு நாளைக்கான கூலியாக அந்த மனிதர் ஒரு பெரிய வெண்ணெய் கட்டிய சம்பளமாக கொடுக்குறாரு. உடனே அந்த வெண்ணெய் கட்டியை கையில் எடுத்துக்கிட்டு வெளியில் வரான். அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் சுளீர் அடிக்குது. இப்போ அவங்க அம்மா சொன்னது போலவே அந்த வெண்ணெய் கட்டியை எடுத்து அந்த பையனோட தலையில் வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் போகும்போது அந்த வெயில் காரணமாக மொத்த வெண்ணையுமே உருகி அவன் மேலே ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருது. அப்படியே போயிட்டு அவங்க அம்மா முன்னாடி நிற்கிறான். இப்போ கேட்குறாங்க, என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா, இந்த பொருளை வந்து நீ தலைமையில் வச்சுருக்க கூடாது, நீ ஏதாவது ஒரு பையில் போட்டு கையில் எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கணும், தலைமையில் வச்சதுனால தான் வெயில் போட்டு அது உருகிடுச்சு
அடுத்த முறை நீ எந்த பொருள் வாங்கினாலுமே கையில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே போல் அந்த கால்நடை மேய்க்கிறவர்கிட்டே வேலைக்கு போகிறான். அந்த வேலைகளை முடிச்சதுக்கப்புறமா அந்த மனிதர் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை இந்த பையனுக்கு சம்பளமாக கொடுக்குறாரு. சரி, இந்த ஆட்டுக்குட்டியை அம்மா வந்து கையில் தானே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறான். பாதி வழி வரும்போது அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே துள்ளி குதிச்சு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுது. மறுபடியும் வெறுங்கை வீசிக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். மறுபடியும் அந்த அம்மா கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னுட்டு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரிம்மா கையில் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, கையில் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்தேன், அது ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறாங்கண்ணா, இல்லைப்பா அந்த ஆட்டுக்குட்டியை நீ ஒரு கயிறு கட்டி அதை நடப்படுத்தி இழுத்துட்டு வந்திருந்திருக்கணும், அதை விட்டுட்டு நீ கையில் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப தப்பு, அடுத்த முறை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீ ஒரு கயிறு கட்டி இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. சரிங்கம்மா இந்த முறை நான் சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போகிறான். அங்கேயுமே ஒரு பெரிய ஆடு இறைச்சி கூடத்தில் வேலைக்கு சேர்றான். எல்லா வேலைகளுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான். இப்போ அவன் வீட்டுக்கு வரும்போது அந்த முதலாளி இந்த பையனுக்கு ஒரு பெரிய மாமிச துண்டை பரிசாக கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த மாமிச துண்டை இவன் கயிறு கட்டி அங்கேருந்து தர தரன் இழுத்துட்டு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த மாமிச துண்டு ஃபுல்லாகவே அழுக்காயிடுச்சு, அதை பயன்படுத்த முடியாத அந்த சூழ்நிலைக்கு போயிடுச்சு. மறுபடியும் அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா அப்படி பண்ணுற, உனக்கு எந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் உனக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த முறை இந்த மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா உன்னுடைய தோல் மேலே வச்சு தூக்கிட்டு வா, அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இப்போ இந்த பையன் மறுபடியும் ஒரு இடத்துல போயிட்டு ரொம்ப கடினமாக உழைக்கிறான். அவன் உழைச்சதுக்கான பலனாக அந்த மனிதர் ஒரு கழுதையை பரிசாக கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ இந்த பையன் அந்த கழுதையை தூக்கி இவனுடைய தோள்களில் வச்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். வர வழியில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் எதையுமே பொருட்படுத்தாமல் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அப்போது வழியில் ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரரோட சின்ன பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு இந்த இளைஞரை பார்த்த உடனே ரொம்ப சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இந்த மனிதர் அவ்வளோ பெரிய கழுதையை தோளில் தூக்கிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த சின்ன பொண்ணுக்கு அடக்க முடியாத சிரிப்பு. உடனே அந்த பணக்காரர் இந்த மனிதரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் செய்கிறது முட்டாள்தனமான செயல்தான், ஆனால் அந்த விஷயம் என்னுடைய சின்ன குழந்தைய நல்ல சிரிக்க வச்சிடுச்சு. என்னுடைய பொண்ணு சிரித்து ரொம்ப நாள் ஆகுது, நானும் எதேதோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அந்த எந்த ஒரு வைத்தியமே செட் ஆகலை, ஆனால் உங்களை பார்த்த உடனே என்னுடைய பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் இவரை கூப்பிட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த இளைஞருக்கே புரியுது இவ்வளோ நாளாக எவ்வளோ முட்டாள்தனமான செயல்களெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இளைஞர் இந்த பணக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கு தேவையான உபசரணைகள்லாம் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பணக்காரர் வந்து, உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னுடைய தோட்டத்தில் ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்குறேன், அங்கேயே உங்களுக்கும் ஒரு வீடுமே கொடுக்குறேன், தயவு செஞ்சு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரையும் அவருடைய அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல வேலையில் சேர்த்து விடுறாரு. இப்போது இந்த கதையில் வர்றது போல தாங்க, நாம் நம்முடைய குழந்தைகளை சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயங்களையுமே சொல்லி வளர்க்கணும். அதை விட்டுட்டு நாம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய எந்த விஷயங்களையுமே தெரிஞ்சிக்க விடாமல் இருந்தோம்னா காலப்போக்கில் அவங்க வாழ்க்கையை வாழும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சொல்லி கொடுத்து வளங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுக்குறதோட அவங்கள செயல்பட விடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா குழந்தைகளுமே நல்லா கற்றுக்குவாங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.